நிறைய பேர் ஒரு பீதியோட கூட வருவீங்க. இது ஏன் துடிக்குதுன்னே தெரியல மேடம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம இதய 24 மணி நேரமும் துடிச்சுக்கிட்டே இருக்கு, அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியறதில்ல. ஆனா நம்ம சதை ஒரு இடத்துல துடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை உணர்றோம். நிறைய பேர் ஒரு பீதியோட கூட வருவீங்க, கண்ணு துடிக்குது, கண்ணம் துடிக்குது, மார்பு துடிக்குது, வயிற்றுல இந்த சைடு துடிக்குது, முதுகு துடிக்குது, கையில் இங்கே துடிக்குது, இந்த இடத்துல துடிக்குது, தொடை துடிக்குது, கெண்டக்கால் சதை துடிக்குது, இது ஏன் துடிக்குதுன்னே தெரியல மேடம் அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் வரீங்க. நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட்ஸில் மேடம் சதை துடிக்கிறத பற்றி போடுங்கன்னு கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்கான பதிவு தான் இந்த வீடியோ. அதாவது பினைன் ஃபெசிகுலேஷன்ஸ், மெலிக்னன்ட் ஃபெசிகுலேஷன்ஸ்னு ரெண்டாக இதை பிரித்து நாங்கள் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப காமனாக என்ன காரணத்தினால இந்த துடிப்புகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் லாஸு. அதாவது வெயில் காலத்தில் நம்மளே அறியாமல் நிறைய வேலை பார்த்துட்டே இருப்போம், தண்ணி குடிச்சிருக்க மாட்டோம், இதனால இந்த துடிப்புகள் வரலாம். அடுத்தது ஸ்மோக்கிங், அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இந்த துடிப்புகளை ஃபீல் பண்ணுறாங்க. சகட்டு மணிக்கு காஃபி குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு 5-6 காஃபி குடிக்கிறவங்கலாம் இருக்கீங்க. இந்த காஃபி அதிகமாக குடிக்கிறனாலே இந்த துடிப்புகள் வருது. கால்சியம் குறையிறனால, விட்டமின் டி குறையிறனால, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் குறையிறனால, இந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினாலே இது வருது. இப்போ காமனாக நான் பார்க்குற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி, மன அழுத்தம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு அப்படியே பதட்டத்திலேயே ஓடிட்டே இருப்பாங்க சில பேர். அடுத்து இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டுட்டே இருப்பாங்க, ப்ரீஆக்குபைடாக இருப்பாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இந்த சதை துடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அடுத்தது ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் வேற ஆன்சைட்டி வேற. ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஒரு மன அழுத்தத்தோடய இருப்பாங்க, ஆன்சைட்டி வந்து அவங்க செய்கிற விஷயங்களை ஒரு நிதானமே இல்லாமல் படபடப்படப்படப்படன்னு பொறிஞ்சு தள்ளுவாங்கன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ரொம்ப படபடப்போடு இருக்கிறது. ஒரு 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 காமன் பப்ளிக் பிளேஸ்க்கு போகும்போது கூட அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு பயப்படுவாங்க, வெளியில் போகிறதுக்கு பயப்படுவாங்க, பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க, பய உணர்வுகள் இருக்கும். இவங்களுக்கும் இந்த சதை துடிக்கிறது அதிகமாக நான் பார்க்குறேன். இது எல்லாமே பினைன் கண்டிஷன், அதாவது இதில் எதனால உங்களுக்கு வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி நீங்களே அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்லையும் இந்த சதை துடிக்கிறது வருது. மோட்டார் நியூரான் டிசீஸ் அப்படின்னு ஒரு வியாதி இருக்குது, அதுலேயும் இந்த துடிப்புகளை அதிகமாக பார்க்குறோம். அடுத்தது நியூரோபதி, நரம்பு தளர்ச்சி வியாதிலையும் இந்த துடிப்புகள் வரலாம். மயோபதி, சதையில் வந்து சதை களைப்பு நோய் அப்படின்னு சொல்லுவோம், அதுலேயும் இந்த துடிப்புகள் நிறையா வருது. அப்புறம் ஐசாக்ஸ் சிண்ட்ரோம், ஜெனட்டிக் ரிலேட்டட் டிசார்டர்ஸ், நிறையா இதில் கேட்டகரி இருக்குது. ஸோ இதெல்லாம் தாங்க காரணம் இந்த சதை துடிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மூளை நரம்பு டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ப்ராப்ளம்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்குன்னு சில டெஸ்ட் இருக்குது, பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, ஸ்கேனு, இஎம்ஜி, அதாவது அந்த சதையிலேயே நீடில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த துடிக்கிறது வந்து அப்நார்மலாக இல்லை ஸ்ட்ரெஸ்னால தான் வருதா, எலக்ட்ரோலைட் லாஸ்னால வருதா அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் தாங்க, இது ரொம்ப சிம்பிள் தான், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒரு வியாதி கிடையாது. அதனால் இதை நினச்சி யாரும் பயப்பட வேணாம். டாக்டர்கிட்ட போய் காமிச்சிங்கன்னா அது எதனால உங்களுக்கு வருதுன்றதை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணாலே சரியாயிடும். இப்போது இந்த சதை துடிக்கிறதுக்கு இவ்வளோ காரணம் சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு என்ன இருக்குன்றதை நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்களா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசிங்க. காஃபி அதிகமாக குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறத நிப்பாட்டுங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு காஃபி மட்டும்தான் குடிப்போன்னு முடிவுக்கு வாங்க. தண்ணி எடுத்துக்காமல் இருக்கிறீங்களா, நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கு மேலே தண்ணி குடிங்க. எலக்ட்ரோலைட் லாஸ், அதாவது வெயிலில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு இளநீ எடுத்துக்கலாம். ஸோ உப்பு கொஞ்சம் நல்லா போட்டு சாப்பிட்டுக்கலாம். கால்சியம் கம்மியாக இருந்துச்சுன்னா கால்சியம் எடுத்துக்கலாம், கேழ்வரகு, கீரைகள் இதெல்லாம் எடுத்துக்கும்போது கால்சியம் டெஃபிஷியன்சி கரெக்ட் ஆகும். விட்டமின் டி குறைபாடாக இருந்துச்சு அப்படின்னா சன் எக்ஸ்போஷர்லேயே அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பினைன் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓரளவு நல்லா ட்ரீட் பண்ணிடலாம். இதை தாண்டி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மூளை நரம்பியல் டாக்டர் அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது தான் நல்லது. வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவர் என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற 2 புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.